நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கடந்த 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இதில் திமுக மட்டும் 130 மேற்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். தற்போது திமுக ஆட்சி அமைந்து சுமார் 9 ஆன நிலையில் இந்த திட்டம் குறித்து இதுவரை அறிவிப்பு வெளியாகவில்லை. இதை அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதையடுத்து நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் குடும்ப தலைவர்களுக்கு எப்போது உரிமை தொகை வழங்கப்படும் என்ற குரல் ஓங்கி ஒலித்தது. இந்நிலையில்தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது. 21 திமுக கொடி பறந்துள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி வார்டுகளிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது. மேலும் கொங்கு மண்டலத்தையும் திமுக தன் வசம் படுத்தியுள்ளது. இதனால் திமுக உடன்பிறப்புகள் மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வெற்றியின் பரிசாக குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் உரிமை தொகை திட்டத்தை விரைவில் தொடங்கி வைக்க முதலமைச்சரான மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கோட்டை வட்டார தகவல்களும் தெரிவித்துள்ளன. இதற்காக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களின் விவரங்களையும் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வரும் நாட்களில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.